இப்போது என்னை விட்டுவிட்டால் பின்பு கடிதம் மூலமாக வாதிக்கின்றேன். எதிர்நின்று வாதிப்பதற்கு கூடாமையால் கடிதம் மூலமாய் வாதிப்பீர்கள் என்பதில் நம்பிக்கை இல்லை என்றும், கடிதம் மூலமாய் வாதிப்பது தர்க்க லட்சண மரபல்ல என்று முன்னரே குறித்துள்ளேன். பிரம்மானுபவம் விக்கிரக ஆராதனை செய்தாலல்லாது வராது. விக்கிரகம் என்பது விசேஷ இடம் என்று பொருள்படும். ஆன்மா இருப்பதற்கு கிரகம் மனிதர் முதலிய ஜீவதேகங்கள், பிரம்ம பிரகாசமிருந்து வெளிப்படுவதற்கு விக்கிரகம் தேவதேகங்கள். அந்த தேவதேகங்களாகிய விக்கிரகங்களில் விதிப்படி பக்தியோடு உபாசிக்க பிரம்ம பிரகாசம் எளிதில் வெளிப்பட்டு அனுகிரகிக்கும். அவ்வாறு விசேஷ இடம் என்று சொல்லப்படுகின்ற விக்கிரகங்களில் பிரம்ம பிரகாசம் வெளிப்பட்டு அனுகிரகித்தற்கு அடையாளம். சில காலத்திற்கு முன் விக்கிரக ஆராதனை செய்த பக்தர்கள் குஷ்டம், குன்மம் முதலான தீராத வியாதிகளை தீர்த்தும், இறந்தவர்களை எழுப்பியும், அசாத்தியமான அநேக மகத்துவங்களை நடத்தியும் இருந்ததே போதுமானது. இப்போதும் விக்கிரக ஆராதனை செய்கின்ற பக்தர்கள் சில மகத்துவங்களை செய்து வருகின்றார்கள். பிரம்ம சமாஜத்தாரும் வேத சமாஜத்தாரும் அந்த அடையாளங்களை உடையவர்களாக குறிப்பிட்டு சொல்லும்படி ஒருவரும் தோன்றவில்லை. நாமெல்லாம் நமது பக்குவத்திற்கு தக்கபடி விக்கிரக ஆராதனை செய்து அதனால் அருளை பெற்று அதனால் அறிவு விளங்கி அதனால் பிரம்ம சுகத்தை அனுபவிக்கலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.